கேன்சர் நம்ம எல்லாருக்கும் அறிமுகமே தேவையில்லாத ஒரு சாத்தான் இது. நம்ம குடும்பங்களில் மேல பெரிய சாபம். அப்போ விட சர்வதேசம் முழுவதும் கேன்சர் கேசுகள் அளவுக்கு அதிகமாகிட்டே போகுது. இன்னைக்கு நம்ம உடம்புல வந்திருக்கிற இந்த கேன்சர் நம்மளை துடிக்கிற மாதிரி செய்யும் என்றதுல எந்த விதமான அதிசயம் இல்லை. உங்களுக்கு ஒரு ஆச்சரியகரமான விஷயம் சொல்கிறேன். கேன்சர் இன்னைக்கு பிரபஞ்சத்தில் நடக்கும் மரணங்களுக்கு இரண்டாவது பிரதான காரணம் என்று சொல்லலாம். வருஷத்துக்கு சுமாரா 1 கோடிக்கு மேல உயிர்களை கேன்சர் பலி கேட்கும் என்றதுல அதிசயம் இல்லை. இந்த விதமான நிலைமையில இருந்து வெளியே வரணும் என்றால் ஒரே ஒரு வழி இருக்கு நம்ம முன்னாடி. கேன்சர் மேல் சரியான புரிதல் கொண்டு கேன்சர் வராம எச்சரிக்கையாக இருக்கிறது தான் பரிஷ்கார மார்க்கம். முன்னைய விட பர்டிகுலராக இந்த 15 வருடங்களில் பெண்கள்ல கேன்சர் அளவுக்கு அதிகமாகிட்டே போகுது. கேன்சர்னால ஒவ்வொரு வருடமும் தாயங்களை இழந்து போகிற குழந்தைகளை பற்றி கேன்சர் சொசைட்டி வெளிப்படுத்தின விவரங்களை பார்த்தால் எல்லாரும் வாய் மேல விரலை போட வேண்டியதுதான். அவங்க சொன்ன கணக்கின் பிரகாரம் ஒவ்வொரு மணிக்கு 120 பேர் குழந்தைங்க, 1 வருடத்துக்கு சுமார 10 லட்சம் பேர் குழந்தைங்க அவங்க தாய்களை இழந்து போகிறாங்க. ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு கேன்சர் வந்ததுன்னா அவங்களோட அவங்க குடும்பமும் கூட நரகத்தை பார்க்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டது. கேன்சர் இல்லாத சமாஜத்தை உருவாக்கணும் என்று புனர்ஜன் ஆயுர்வேதா வலுவான விருப்பத்துடன் முன்னாடி போட்டிருக்கு. இன்னைக்கு எந்த கேன்சர் ஆகட்டும், அது எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் அதுவை சமூலமாக ரூட் காஸ்லயே ரசாயன ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்னால ரிகவரி செய்யறதுல முன்ன இருக்கும். அது அற்புதமான பலிதங்களை கொடுக்குது நம்ம மருந்துகள். அதனால நம்ம ஆரோக்கிய விஷயத்தில் எந்த மாற்றமும் நிர்லட்சமாக இருக்காதீங்க. நீங்க, நானு, நாம் எல்லாரும் கேன்சர் மேல புரிதலை அதிகரிச்சு கேன்சரை சமூலமாக நிவாரிக்கலாம். ஆரோக்கியமாக இருங்க, ஆயுர்வேதாவை நம்புங்க, முடிந்தால் பின்படுத்துங்க. நன்றி.